எங்கள் தலைவன் வண்டுமுருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை திருப்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வால் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டுமுருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்கின போட பேசும் போது அதை நாம படுத்துறது. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரர்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர் தான் சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டு 50 பேர் சேர்ந்து ஆட்டோல வந்து என் கட்சிக்காரர் அந்த ஸ்பாட்ல வச்சு தோல வந்து துவைச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அடிச்சாலும் பரவாயில்லையா போன வர சின்ன பிள்ளைகளை இவன் அடிச்சு பழகிக்கணும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க பழகிறதுக்கு என்ன பாடியா இல்ல பள்ளிக்கூடமா ஏதோ அந்த பையன் பாடியில என்ன செஞ்சு நான் ரசிக்க போய் கையா உன்னை கிடைக்க உன்னை ஆயிருந்தா இந்த கட்சி யாருக்கா பாத்துறது அவன் பேமிலி யார் மைண்டன் பண்றது இவ்வளவு உதிராத்திர கூட போட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு இதே பையனை ஒரு கட்சிக்காரன் கொண்டு போய் வச்சு அடிக்கிறாயா ஆனா அவன் இந்த அளவுக்கு இஷ்டப்படுக்கல ஒரு
எல்லாம் உன் கால விழுந்து கிடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம். காட்ட தெரியாது எங்களுக்கு. ஒன்னே ஒன்னு எச்சரிச்சுக்கிறேன், என் கட்சி தொண்டனின் காலிலே இருக்க சுண்டு வரலில ஒரு குண்டு மலையாளம் ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். யார் இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சரி, நீ யாரு? நான் யாரா? இவ்வளவு நேரம் எதிர்கட்சி எதிர்கட்சின்னு கிழிச்சிய அந்த ஈகுகா கட்சி தலைவரோட உயிர் தொண்டனா? நானு அந்த தொண்டனா? தெரியாது. பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோல என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணிவிடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். உங்களுக்கு எனக்கு ஒரே தைரியம், ஓட்டுக்கணே. இருக்கணும். அதாவது அந்த மிஷின்ல ரத்தம் வர்றதுக்கு ஒரு சுச்சி வச்சிருக்காங்க, ரத்தம் வராதுக்கு ஒரு சுச்சி வச்சிருக்காங்க. எனக்கு போட்டது ரத்தம் வராத சுச்சி. ஏன் அப்படி? வாண்டடா போய் கட்சியில் சேர்ந்தல்ல. ஏனே வலியக்க அந்த கட்சியில போய் சேர்ந்தீங்களே, ஏதாவது பதவி கொடுத்தாங்களா? இதே தான் நான் கேட்டேன். எங்க வலியக்க வந்து சேர்ந்திருக்கேன், எனக்கு பதவிய கொடுக்காம அடிய கொடுக்கறீங்களே, என்ன நியாயம் என்ன? டக்குன்னு அந்த தலைவர் சிந்திச்சு, சரி போய் சொல்லடா, நீ பேப்பர் நியூஸ்ல ஹெட்டிங்ல வர மாதிரி என்னைக்கு சாதிக்கிறியோ அன்னைக்கு உனக்கு பதவிடான்ட்டாரு. அன்னையில இருந்து அண்ணனுடைய மூலம் ஒரே சிந்தனையாவே கிடக்கு கர்மம். என்னடா சோறாக்குறாங்களா? கள்ளத்தாரே எங்காச்சும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னப்ப? அண்ணே என்னன்னு நீங்க
நீங்க தானே சொன்னீங்க மண்டு முருகன் சாதனை ஹெட்லைன்ல கொட்டாயிரத்துல வரணும்னு. ஆமா, நீங்களை பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா பப்ளிக்கு தெரியற மாதிரி உங்க பேர் ஹெட்லைன்ல வந்துடும். உங்களுக்கு பதவியும் கிடைக்கும், கூட நாங்கள் மந்திரி ஆகிடும்ல. டேய், சூப்பரோ சூப்பரா, என்கிட்ட வந்ததுல இருந்து இன்னைக்கு தாண்டா அருமையான ஐடியா கொடுத்துருக்கீங்க. வாங்கடா நில்லு. டேய் வாங்க, போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுகை காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா? அரசை அண்ணே, டீசென்டா இருக்கட்டும், ஒரு கேப் விட்டா சந்தேகப்படுறீங்களே, கிடைச்சதும் கூட இருப்போம். அப்ப கேப் இல்லாமடி. ஆமா, தேங்க்யூ. ஃபாலோ மீ. டேய், என்ன ஃபாலோ மீனா பின்னால போறீங்க? ஏன் பின்னால வாங்கடா? இங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுனே. வாடா, இப்ப போறோம். அந்த சாராய அடுப்பை நொறுக்கிறோம், அத காய்ச்சறவங்க இடுப்பை நொறுக்கிறோம். வாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏரியாவிலே வந்து சாராயம் காய்ச்சுவீங்க? என்னடா இவ்வளவு அடிய வாங்கிட்டு முறப்பு, உடம்புல இவ்வளவு வெறப்பு! கள்ளச்சாராயம் காய்ச்சற உங்களுக்கு இவ்வளவு கொழுப்பா? கள்ளச்சாராயம் காய்ச்சவளடா. வேற கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிக்க வந்த மப்டி போலீஸ். டேய், நீ மாங்கு மாங்கு நடிச்சு மண்டைய உடச்சியே, இவர் யார் தெரியுமா? இவர் தான் டிஎஸ்பி மாரிமுத்து. டிஎஸ்பியா? எட்டி எட்டி உதச்சி இடுப்ப உடச்சிங்களே, இவர் யார் தெரியுமா? இவர் தான் எஸ்ஐ ஏழுமலை. ஆளுகள்லாம் சேர்ந்து காலை உடிச்சாங்களே, இவர் தான் கான்ஸ்டபிள் கண்ணாயிரம். கான்ஸ்டபிள்? ஏண்டா டேய், கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய பொருள்லாம் அடிச்சு உடைச்சு எங்களையும் போந்தல்டா, எவ்வளவு திமிர்றா உனக்கு? டேய், வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதிப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா? நீங்க எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்க. அம்மத்தான் அண்ணே, அதை விட அரசியல் ரொம்ப டார்ச்சர். அது தெரியாம எப்படி இறங்கினீங்க? என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளையில இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன், அது பூரா மனசுல பயந்து கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதா? டே, இப்ப ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு, சிங்கிய வேஷம் போட்டா சீரனு, புலி வேஷம் போட்டா பாயனு, யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்லாம் இருக்கு, எத்தனை கோயில் சாமியை முதல தூக்கி வச்சுட்டு தெய்வீகமாக போகுது, எத்தனை குடும்பங்களை அழகாக ஆசீர்வாதம் பண்ணுது, இதெல்லாம் விட்டுவிட்டு பிச்சை எடுக்கணும்னு சொல்லிடா. பிச்சைக்காரப்பட பீத்தரப்பட, உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கிறதுலாம் போகுமா? யோ அண்ணே, மூணு கத்தமா பேசியா? அண்ணே, வக்கீல் கிட்டப்போட அரசியல் கிட்டப்பில ரொம்ப அம்சமா இருக்கீங்கண்ணே. டேய், என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேசஸ் ஆயிரும்டா. கரெக்ட்ண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியா இருக்கீங்கண்ணே. ஜேசுதாஸா? டேய், அப்படின்னா பாட்டு படம் வாங்கி வந்திருக்கேன், அரசியல குதிச்சிருக்கேன்டா, அரசியல குதிச்சிருக்கேன். அண்ணே, அரசியலுக்கு வர்றவங்க எல்லாம் குதிக்கிறேன் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இங்க வாடா, இங்க வா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியிலேயே மூஞ்சியை பார்த்து சேர்த்துக்கிட்டது பெரிய விஷயம். அது போக அவன் கைய காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எட்டக்க மடக்கா கல்வி கட்டி கிறுக்கு பிடிக்க வச்சுறா, புரியுதா? போ. டேய், நம்ம கட்சியில சிறப்ப வரமாட்டேன் வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரை வளர்க்கட்டாயமா செத்துமே? எங்க அவனுங்க இந்த வந்திருக்காயினே? வாங்க 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 தலைவரே. கட்டி தூத்து வந்தாலும் கட்டுக்கோப்போட கால விழுகிறீங்க. எந்திரிங்க எந்திரிங்க. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம, நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக்கு அதிகமாகறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். சரி, நிதி கிதி எது கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாந்துருக்க தலைவர். மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்கு வலிக்கவா? அடுத்து நிதி இல்லாம வந்தா மிதி தான், என்ன பிரச்சனை? எங்க ஏரியால விளக்கே எரியலங்க. ரோட்லயா வீட்லயா? ரெண்டுலயும் தாங்க. டேய், போஸ்ட் ஆபீஸ் கூட போடு. போஸ்ட் ஆபீஸ்ல நான் ஈபி ஆபீஸ்ல. சரிடா, ஸ்லிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். சாரி பாஸ். சாரி பாஸ், பூரி பாஸ்னு கிட்ட. டேய், ஏன்டா அப்படி டைப் அடிக்கிற மாதிரி எல்லா நம்பரையும் அமுக்கற? கோயம்புத்தூர்ல 7 நம்பர் தானே? ஓ 7ஆ? நான் 15 நினைச்சேன். 15ஆ? 15 அடிச்சா பாரிலடா போகும். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போகுது தெரியல. இன்னா மணி அடிக்கிறாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன்.
ஹலோ, அரசியல்ல வட்ட செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு, சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும் போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சு அவங்க குடியா மொழி போயிடும். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஹாஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் மேட்டருக்கு வர்றேன். என் ஏரியாவில விளக்கெரியல ஹலோ என்னடா கட்டாயிச்சு? லெப்ட் கால் சைடு வாங்குதே. வண்டு முருகனா இருந்த என்னையே வகத்திலேயே மிச்சி மிச்சி நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. அது சரி, ஏழு நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு. ஆறு நாள் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. போடா போடா பொசல பிக்காளி பீத்தரப்பட. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க கையில் காலில் வந்து என்னை காப்பாற்றுறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போகிற வரைக்கும் நின்று வடிக்க பார்க்குறீங்களா? உருப்பிடுவீங்களா நீங்களாம்? இல்லைண்ணே, நீங்கள் தூக்கிட்டு போகிறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே, பாடி எங்கே கொண்டு போகிறீங்கன்னு கேட்டோம்ண்ணே. பாடியா? ஏண்டா என்னை என்ன குளவனியாக கொண்டு போனாங்க? அடிச்சு தானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை. டேய், வர வர உங்கள் வேடெல்லாம் ரொம்ப பேடாக இருக்குடா. பாவி, உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க! ஐயோ, ஏழெட்டு தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிளிக்கிறது. அட, வக்கீலா இருந்தப்பயாவது கேஸ் கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட எப்படியாடா? அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சிகள் கண்டுங்க, கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாடுறா மீட்டிங்கு பாடுறா. டேய், மறுபடியும் என்னடா போனு? ஹலோ, நந்தகுமார் இருக்காரா? நந்தகுமார் இல்ல, நந்தகுமார் தான் இருக்காரு. போன வைடா. என்னடா மாடா போடுறேன்? டேய், நீ ராங் நம்பர் போட்டுட்டு என்ன என்னடா மாடா என்கிற? ராங் நம்பர் போட்டா ராங்கா பேசுவியா? செருப்பால் அடி பண்ண உன்ன. என்னடா மறுபடியும் தருவியா? ஏன்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கே, ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, ரெண்டாவது தடவை அட்ரஸ் கொடுக்குற? டேய், இனிமேல் எவனையும் அனுமதி இல்லாமல் போன சொல்லக்கூடாது, எவனுக்கு அட்ரஸ் சொல்லக்கூடாது. கொன்னு என்ன மறுபடியும் போன வருது? ஹலோ ஹலோ ஹலோ, நான் வந்து முடிச்சாங்க. உங்ககிட்ட பேசுறது ஏன் அசம்பு தெரியாம பேசுறாங்க? இருங்க, ஹலோ. அட பாவி, சரியான பண்ணிடலாம். இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நீங்க வர போறாங்களா? வாங்க, நான் கடையை காலி போடுவோம். ஆவுன்னா போன பிடிங்க அட்ரஸ் கொடுத்துருந்தாங்களே.